முதல்ல பேசினத பார்த்து அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் காலையில வேற மாதிரி இருந்தாரு. என்னை காலேஜ் போக சொன்னாரு. இனிமே யாரும் சக்தியை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியில கிளம்பி போயிட்டாரு. அம்மா ரொம்ப அழுதாங்க. சக்தியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க. ஆனா அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லி சத்தம் போட்டாரு. சக்தி வேற இப்ப எங்க இருக்கானே தெரியல. அத்தம்மா வேற பாவம். அப்பா தாலியை கழட்டி கொடுக்க சொன்னாரு. சக்தி கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது. அவ அதை செஞ்சிருக்கலாம்ல. லூசு மாதிரி பேசாத. இதுவே நான் உன் கழுத்துல தாலி கட்டி உங்க அப்பா கழட்டி கொடுன்னு கேட்டிருந்தா தாலியை கழட்டி கொடுத்துருப்பியா? நீயும் அவனை ஒன்னா கார்த்திக். உனக்கு நான் முக்கியம்னா சக்திக்கு அவன் முக்கியம். இப்படி பேசாதான் நினைக்க சொன்னல உன்ன. இப்ப எதுக்கு என்கிட்ட கோச்சுக்கிற கார்த்திக்? சக்தி கல்யாண விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் நடக்கும் தெரியும்ல. அப்புறம் ஏன் சொன்னாரு வெதி? ஒரே ராத்திரியில எல்லாம் மாறி போச்சு. எத்தனை நாள் தான் என்னால மறைக்க முடியும்? நேத்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா என்ன அடிச்சிட்டாரு. அந்த கோவத்துலதான் அறிவு இருக்கா உனக்கு? சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க. என்னையே ஏன் திட்டுற கார்த்திக்? பண்றதெல்லாம் பண்ணி இப்ப ஏன் எழுதிட்டு இருக்க? இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு நீயும் ஒரு ரீசன். கல்யாணம் பண்ணது அவ, எல்லா தப்பையும் பண்ணது அவ. பழைய மட்டும் நான் வாங்கிக்கணுமா? நீ புரிஞ்சு பேசுறியா இல்லையானே தெரியல. ஆமா, அவ கல்யாணம் பண்ணாதான். அவ தப்பானா நாமளும் அதை ஃபாலோ பண்ணுமா? நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல, கோவத்தை குறைச்சிக்கோ குறைச்சிக்கோ, கொஞ்சமாவது ஸ்மார்ட்டா நடந்துக்கோ, கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணுன்னு. நீ கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. சரி, இந்த விஷயத்தினால மாமாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ ஆன்சர் பண்ணுவியா? நானே தப்பு பண்ண மாதிரி திரும்ப திரும்ப என்னையே திட்டாத கார்த்திக், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத சொன்னா இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சும் சொல்லிட்டு வந்து அழுதுட்டு இருக்க. உன்ன என்ன பண்றதுன்னே தெரியலடி. அன்னைக்கு மாமா காலேஜ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன் நார்மலா நடந்துக்கோன்னு? நீ சக்தி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவ பண்ண தப்பெல்லாம் சரியாயிருமா? நானே கஷ்டத்துல இருக்க என்னை ஏன் திட்டுற கார்த்திக்? எனக்கு உன் மேலதான் கோபம் வருது. நேத்துதான் வீட்டுல அம்மா கிட்டயும் அவருகிட்டயும் சக்தியோட கல்யாண விஷயத்த சொன்னேன். அம்மா அதை எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி ஏதாவது பண்றேன்னு சொன்னாங்க. ஒரு நாள் பொறுத்து இருந்தனா கதையை வேற மாதிரி ஆயிருக்கும். அம்மா சொன்னா உங்க அப்பா கண்டிப்பா கேட்டிருப்பாரு. இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்துட்டியே, உன்னால எல்லாருக்கும் கஷ்டம். பொடி கார்த்திக், கார்த்திக் வெளியூர் போயிருக்காங்க. நல்லா தெரியும். இப்ப அது பிரச்சனை இல்லடா. அவ தங்கறதுக்கு உடனடியா ஒரு இடம் ரெடி பண்ணணும். பேசாம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. ஐயோ, அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சுது. டேய், அதெல்லாம் கொஞ்ச நேரம் கோச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போயிருவாங்கடா. சான்ஸே இல்லடா. பேப்பர்ல அப்பா போட்டோவும் அந்த கலெக்டர் போட்டோவும் பார்த்ததுல இருந்து அம்மா செம டென்ஷன்ல இருக்காங்க. நேத்தெல்லாம் ஒரே அழுக. உங்க அப்பா தான் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. நீயாவது என் கூட இருன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் சக்தி கிட்ட இருந்து போன் வந்து நான் கிளம்புனேன். இல்லடா, எங்க வீட்டுக்கு கூட்டி போயிருவேன். அங்க இடமும் பார்த்தாது, ரூமும் கிடையாது. என்னடா செய்யலாம்? வேற எங்க போறது? டேய், பேசாம ஹோட்டல்ல ரூம் போட்டுடலாமா? எத்தனை நாளைக்கு தாண்ட அப்படி தங்குறது? அது சேஃப் இல்லடா. வீடு ஏதாவது பார்க்கணும். டேய், வீடுனா திங்ஸ் எல்லாம் வாங்கணும்டா. எல்லாம் வாங்கிக்கலாம், வேற என்ன பண்றது? சக்தி ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அவளை எங்கேயாவது தங்க வைக்க முடியாது.